A small allocation by Mr. Pandurangan, who is the secretary of FAPI. He will be explaining again the importance of this festival, Pongal, and the joy of celebrating it. Can we have him on the podium, please? Bonsoir à tous. Malai vanakkam, anaivarukkum. Mon ami Parthasarathi, il vous explique en français qu'est-ce qu'il y a de festivité d'être Pongal. Moi, j'aimerais bien pour parler avec mon langue maternelle. Quelqu'un qui, si vous ne comprenez pas, je vous expliquerai en français ensuite. Thai Pongal. நாம் அனைவரும் இங்கு கூடிய இந்த தை திருநாளின் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்காக Fédération des associations franco-indiennes, FAPI, Paris. அனைத்து பாரிஸில் உள்ள பிரான்சில் உள்ள அனைத்து தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் இந்த மெசோதரன் டிரக்டரிஸ் அவங்களுடைய உதவியோட இந்த பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டுள்ளோம். பொங்கல் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திருநாளாக அமையும். அது இந்திய துணை கண்டத்தில் நாம் நிறைய விழாக்களை செய்திருப்போம். தீபாவளி சொல்லுவோம், பொங்கல் சொல்லுவோம். நம்மளுடைய ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு விழாக்கள், நிறைய விழாக்கள் கொண்டாடி கொடுப்போம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் யார் சாப்பாடு நமக்கு போடுறாங்களோ, இந்த பசி மட்டும் ஒன்று இல்லைன்னா எனக்கு உலகமே சொல்லாது. நம்ம யாரும் எங்கேயும் ஓட மாட்டோம். அந்த பசியை தீர்க்கக்கூடிய ஒரே கடவுளால் அனுப்பப்பட்டவங்க சொன்னோம் விவசாயி. அவருடைய நலத்துக்காக அவர் உழைக்கல, மற்றவங்க நலம், மற்றவங்களுக்கு பசியாற்றத்துக்காக உழைக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். நான் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தை சேர்ந்தோம், அதனால எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளோ சிரமம் இவர் அறுவடையை கொண்டு வந்து அதை அந்த அறுவடையை செய்து அந்த விளைச்சலை பெற்று மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இயற்கை நம்மளை சுற்றியுள்ள அனைவருடைய ஒத்துழைப்புல தான் அறுவடையை வந்து செய்வாங்க. அந்த அறுவடை செய்த நாளில் சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா இந்த அறுவடை இந்த உணவு நமக்கு கிடைப்பதற்கு யாரெல்லாம் நமக்கு உதவியா இருந்தாங்களோ அவங்க அனைவருக்கும் நன்றி செலுத்தும் நாளாக தான் இந்த பொங்கலை வந்து நம்ம கொண்டாடுறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா நாலு நாள் ஐந்து நாள் கூட சொல்லுவாங்க. பொங்கல்ல வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, ஈகை தன்மைன்னு சொல்லுவாங்க. ஈகைனா மற்றவங்களுக்கு கொடுத்து வாழக்கூடிய விஷயம். அந்த மாதிரி ஈகை எப்படின்னா நாங்க வந்து எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பெரிய பானையில பொங்கல் வைக்கும், 11 படி அரிசி போட்டு ஊருக்கே சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அப்ப வந்து கொடுக்கணும். முதல் நாள் போகி அப்படின்னு சொல்லுவோம். இந்த போகி பண்டிகையில எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாதான் அதுக்கான சிறப்பு கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த போகி பண்டிகை பார்த்தீங்கன்னா பழையன கடிதல் புதியன பகுதல், புதுசா துணியெல்லாம் வாங்கிடுவோம், பழைய பொருளை நல்லா போட்டு கொடுப்போம். அடுத்தது சூரிய பொங்கல். இந்த சூரியன் வந்து இல்லைன்னா எதுவுமே நிலத்துல மண்ணில் வந்து முளைக்காது. அந்த வகையில சூரியனுக்கு நன்றி செலுத்த வகையில சூரிய பொங்கல் செய்வோம். நம்ம இந்திய துணை கண்டத்துல 70% மக்கள் வந்து விவசாயத்தை தழுவி வாழ்ந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பா வீட்டுல வீட்டு விலங்குகள் வந்து நமக்கு அதிகமான
உதவி செய்திருக்கோம் நம்மளுடைய நிலத்தை விளைவிக்கிறது. அந்த வகையில தான் அந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லி இந்த மாடு வந்து இந்த ஏறு உழுவுறதுக்கும் நீர் இறக்கிறதுக்கும் வண்டி இழுக்கவும் நிறைய இதுக்கு மாடை வந்து நம்ம அந்த காலத்தில் பயன்படுத்துவோம். இப்போதான் அவங்க டிராக்டர் எல்லாமே வந்து போயிருக்கு மிஷின். பட் அவங்களுக்கு அந்த நம்ம உதவியா இருந்த மிருகத்துக்கு கூட நம்ம வந்து நன்றி செலுத்தணும் அப்படின்ற பெரிய ஒரு பண்பாடு வந்து தமிழ் பண்பாடு. அதுதான் வந்து இந்த தமிழர் திருநாள் கூட சொல்லுவாங்க. அப்புறம் மாட்டுப்பொங்கல் போயிட்டுனா காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. பொங்கலுக்கு அப்புறம் எல்லாரும் காணுவாங்க, கண்டு எல்லாரும் வந்து சொல்லிக்குவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா பால் பொங்குச்சா அப்படின்னு கேட்டுவாங்க. அப்ப பால் பொங்குச்சான்னு கேட்டா ஒரு சந்தோஷத்துல காசு கொடுப்பாங்க. நம்மளுடைய பாரம்பரியம் என்னன்னா யாராவது காலில் பெரியவங்க காலில் விழுந்துருக்குன்னா அவங்க நமக்கு வந்து வாழ்த்தி நமக்கு ஒரு கையில் இருந்ததை ஏதோ கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த காணும் பொங்கல். அடுத்தது வந்து கடைசியாக நம்ம கறி நாள் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து இவ்வளோ நாள் எல்லாம் சந்தோஷமா இருந்துட்டு அந்த நாளை இன்னும் அனைத்து சொந்தங்களோடையும் கொண்டாடுவாங்க. இந்த பொங்கல் சிறப்பாக நமது தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து வீரம் ஈகை அதாவது கொடைத்தன்மை அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமா அந்த பொங்கல் விழாக்களை இந்தியாவில் கொண்டாடி இருக்காங்க. நாம் நம் தாய்நாட்டை விட்டு பிரிந்திருந்தாலும் நம் உணர்வோடு இந்த பிரான்ஸ் மண்ணில் ஒன்று சேர்ந்து நம் தை திருநாள் பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் என்னுடைய மேலான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் பால் பொங்கட்டும். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கலோ. நன்றி, வணக்கம். Thank you, Mr. Pandurangan. It was indeed a wonderful allocation.